லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா என்னண்ணா பேசிட்டு இருக்க? அவளுக்கு அந்த எண்ணமே கிடையவே கிடையாதுண்ண. அந்த அமுதாதான் இந்த பிளான் போட்டு அவ தம்பி இங்க கோத்து விட்டு இருக்கா. இது எதுக்கா இருக்கும்? எல்லாம் சொத்தை வளைக்கிற பிளானா தான் இருக்கும். ஆமா, நாளைக்கு உங்க வீட்டுல போனாவுக்கு தாலி பிரிச்சு கொடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா சித்தப்பா. அப்போ உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் உனக்கு விருப்பம் இல்லையா? என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பாப்பா இப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? அண்ணா நீ எப்படியாச்சும் அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தின. அப்போ விடுற வடிவில் நாளைக்கு இந்த அண்ணனோட ஆட்டத்தை பாரு. அண்ணா என்னென்ன பண்ண போற? மொத்த குடும்பத்தையும் அந்த வீட்டை விட்டு விரட்டுற. என்னங்க பேசுறீங்க? அந்த வீட்டுல தானே வடிவேல அவங்க சம்சாரமும் இருக்காங்க. அவங்க முன்னாடியே அவங்க வீட காலி பண்ண வச்சா பாவம் அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? நம்ம வடிவேலையும் வீட்டை விட்டு அமிச்ச மாதிரி ஆயிடும்ல. பாவம் அவரை நம்பி வந்த அந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணமண்டி, நாளைக்கு நான் வீட்டுல இருந்தா தானே நான் நைசா கிளம்பிடுறேன் வெளியில. என்ன பாத்துக்கதான் நீங்க இருக்கீங்களே, எனக்கு என்ன கவலை? உங்க வீடு இல்லாம நடு ரோட்ல நிக்கணும். அண்ணா நீ நினைச்சத நடத்தின, நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனும் நடக்க கூடாது, அவங்க அந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. பரமு, ஏ பரமு, சீக்கிரமா வாடி. இருமா வர, எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்குற? காது நல்லா தானே கேக்குது எனக்கு. சரிடி, இந்த பூவை எடுத்துட்டு போய் புவனா கிட்ட கொடுத்து சீக்கிரமா கிளம்பி வர சொல்லு. என்ன மச மச நின்று இருக்க? இந்த அப்போ பெரிய மகாராணி அவ. புவனா, ஏய், இந்தா பூவை வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வா. தாலி பிரிச்சு கோக்கணுமா? தாலி டக்குனு வா. இன்னும் என்ன யோசனை? எங்க வீட்டுல தான் ஒத்துக்கல, இப்போ உங்க வீட்டுல தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. சந்தோஷமா இருப்பவனா? நீ எனக்கு கிடைச்சது எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் சந்தோஷம்தான். அண்ணமட்டிய நினைச்சாதான் ஆகும். நம்மளால அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்னடி, என்னை விட என் அக்காவை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, எனக்கு உங்களை விட என் அண்ணமண்டிய தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தாலி கட்டினது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா இது நிலைக்க எங்க அண்ணமண்டி தான் காரணம். என்ன, எப்ப பார்த்தாலும் அமுதா 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 கதானா? ஆமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க தான். வாண. இல்ல ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். இன்னும் பத்து நிமிஷம் நான் ரெடி ஆயிடுவாரு. சரி. பூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, இத எடுத்துட்டு போய் அண்ணமண்டிக்கு வச்சு விடு. சரி. அண்ணமண்டி மேல உனக்கு அவ்வளவு பாசம். ஓகே அமுதா. நான் எதையும் பாக்கல எதையும் பாக்கல எதையும் பாக்கல. இப்ப எதுக்கு வந்திய? என்னோட ரூம் நான் வந்தேன். நீங்க படம் பார்த்து எனக்கு எப்படி தெரியும்? இங்க என்ன பத்து ரூமா இருக்கு. அந்த ரூம்ல புவனாவும் செல்வாவும் இருக்காக, என்ன வாத்தியாருக்கு வர வர பயம் விட்டு போச்சா? நானும் கொஞ்சம் ஓவரா தான் இடம் கொடுத்துட்டேன் போல. சொன்னா கேட்க மாட்டியாளா? அங்க வச்சுட்டு போங்க, எங்களுக்கு எடுத்து வச்சுக்க தெரியும். என்ன தெரியும்? ஒரு சைடு அதிகமா, ஒரு சைடு குட்டையா, ஒரு சீராவே உனக்கு பூ வச்சுக்க தெரியல.
அது பார்க்க நல்லாவே இல்லை தெரியுமா? பூ வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி விதம் இருக்குமா? எப்படி வைக்கணும்? நீ கொஞ்சம் திரும்பாம இருந்தா நான் வச்சு விட்டு போயிடுவேன். இந்த அமைதி வைக்கவா இல்ல வேணாமா? நான் மௌனம் சம்மதம் எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கேன்னு தெரியுமா? இந்த வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் எத்தனை நாளைக்குதான் இப்படி அடுத்தவர்களுக்காக மாலை வாங்கிட்டு இருப்பிய? உங்க கழுத்துல மாலை ஏற வேணாமா? நமக்கு அந்த கொடுப்பன இல்லாத்தா. யார் சொன்னா குடுப்பன இல்லைன்னு? அதெல்லாம் இருக்கு. எப்படி? அதான் ராணி இருக்காங்களே. சித்தப்பா என்ன, ராணிய பாக்க போலாமா? என்னத்தா ராணியவா? என்னத்தா என்ன போய் நீ நம்ம கதையெல்லாம் முடிஞ்சு போச்சாத்தா? அவ இந்நேரம் யார கட்டி எத்தனை புள்ள பெத்து தொங்கி போய் கிடக்குறாளோ யாருக்கு தெரியும்? எனக்கு என்னமோ அவ கல்யாணமே கட்டிக்காம உங்க நினைப்பாவே இருப்பாகலும்னு தோணுது. வாங்களேன், ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம். என்ன சித்தப்பா, ராணின்னு சொன்னதும் ராஜாக்கு கண்ணெல்லாம் செவக்குது. இந்த தாடிக்குள்ள கண்ண இருக்கிறதே தெரியல, இதுல கண்ண வேற செவக்குன்னு வேற சொல்ற. ஏண்டா மாணிக்கம், இந்த அக்கா கிட்ட சொல்ல கூட மறந்துட்டல்ல. அதுக்கு என்னத்த, இப்ப பொண்ணு கேட்டு போயிருவோம். சரி சரி, ராணிய தேடி பிடிக்கிறோம், மாமா கட்டி வைக்கிறோம். சரி சரி. ஆமா, என்ன எல்லாரும் கூட்டா சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? சொந்தக்காரங்களா வர்றாங்க, முதல்ல அவங்கள கவனிக்க. என்ன ஆள விடுங்க சாமியே, டேய் முதல்ல உன் பொண்டாட்டியை கவனிக்க பாருங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஓம் சுமுகா கணபாம், ஓம் ஏகதந்தா கணபாம், ஓம் கபிலா கணபாம், மாங்கல்ய தேவதா ஜெய்னவா, மாங்கல்ய ரூபா ஜனவா, ஸ்வர்ண மாங்கல்ய தேவதா ஜெய்னவா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நமா, மகாம்பிகாயி நமா, மகாம்பிகாயி ரூபை நமா, சர்வசித்தி பிரதாஜி நமா, மகாம்பிகா ரூபாயி நமா, சர்வயஜா ஜனவா. மாப்பிளையும் பொண்ணை அழிச்சுட்டு வாங்க. புவனா தயாராயிட்டியா? ரெடி ஆயிடலாமா? மகாம்பிகாயி நமஹ, ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாயி நமஹ, மகாதேவி நமோ நமஹ. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கோ. ஓம் சதவானம் பவதி சதா கிட்புருட சதேந்திரிக ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிட்டதி தீர்காயுஷமஸ்து. பெரிவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க, எழுந்துருங்க. உன் கல்யாணத்தை எப்படி எப்படியோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது வேற எப்படியோ முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்கு நல்ல பையன்தான் கிடைச்சிருக்கா. அமுதா புள்ள போராடி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் நோய் நொடி இல்லாம 100 வருஷம் சேர்ந்து வாழணும். அத்தை எதுக்கு இப்போ கலங்குறிய? எல்லாமே நல்லபடியா நடக்கும். சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கலாம் சொல்லுங்களா. உட்காருங்க.
ஆயுஷேவேந்திரிகே பிரதிட்டதே வாங்கிக்கோங்கோ. ரோஜனோ ரோஜமானசோபனசோமான கல்யாணாக மாலை மாத்திக்குங்கோ. சதவானம் பவதி சதா எட்புருடா சதேந்திரிகே ஆயுஷேவேந்திரிகே பிரதிட்டதீம். நீங்க மாப்பிள்ளைக்கு போடுங்கோ. ரோஜனோ ரோஜமானசோபனசோபமான கல்யாணாக. டேய், ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, இவங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணமா, அதான் விசேஷத்துக்கு போறோம். அப்ப இங்க நடக்கிறது என்ன? இது உன் தங்கச்சிக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன். ஓ, இப்பதான் தெரியுதா இவன் என் தங்கச்சின்னு? என்கிட்ட சொல்லிதான் பேசுனீங்களா இல்ல கல்யாணம் பண்ணீங்களா அவளுக்கு? ஏண்டா முடிஞ்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. தாலி மாத்த போறேன்னு சொன்னீங்களா முன்னாடியே? நீங்களா முடிவெடுத்து இப்ப திடீர்னு வச்சா நான் எல்லாத்துக்கும் வந்து நிக்கணுமா? சரிடா, ஒரு பத்து நிமிஷம் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போகும்ல. எல்லாம் கரெக்டா பண்ணா எல்லாம் முடிஞ்சிரும். இவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கல்யாணம். என்னோட தாலி கோக்குற ஃபங்க்ஷனே எனக்கு விருப்ப இல்லாத இடத்துல வச்சு நடந்துச்சு. இதுல இவ ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். தாலி பிரிச்சு கோக்குறது முறையா மாப்பிள்ள வீட்டுல நடத்தணும். இது அவக பண்ண வேண்டிய விசேஷம். இங்க எல்லாமே தப்பு தப்பா தானே நடக்குது. எதுக்கு இவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிற? வா, நம்ம போலாம். அவள் எப்படி பண்றது என்ன புதுசா? ஐயரே, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏங்க, இப்ப எதுக்கு நம்ம இவங்களுக்கு பயந்து வீட்டு விட்டு போகணும்? இருந்து ஏதாவது கலகம் பண்ணிருக்கலாம்ல. கலகமா? இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய கலவரமே நடக்க போகுது. பிரச்சனை நடக்கிறப்போ நாம இங்க இருக்க கூடாது. அதான் நாம எஸ்கேப் ஆகிறோம். புரியுதா? வா, போலாம். அமுதா, நீ போத்தா. சரி. அக்கா, என்ன மன்னிச்சிடு. உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ட. அதெல்லாம் ஒண்ணும் மனசுல நினைக்காத. விருப்பப்பட்ட பொண்ணு தானே கைப்பிடிச்சிருக்க. அவளை நீ கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சுக்கிட்டாலே போதும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பிய. மா, பொம்பளைங்க சடங்கு ஆரம்பிங்க. சரிங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரிகம்பயே கௌரி நாராயணி நமோஸ்துதே மகாதேவேன வித்மஹே விஷ்ணு பத்மே தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதஜாத் மகாதேவி நமஹ ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாஜி நமஹ விசர்ஜன பூஜாம் நூதன பூஜா மத்ய கரிஷ்யே. இந்தங்க அம்மா, இங்க வாமா. இந்தம்மா, இதுல கோத்து குடுமா.
ஓய் நிறுத்து. ஏய் நீ அங்க இருக்க சோபா ஒத்துக்கூடா. ஏய் நீ இங்க இருக்க பொருள் அளந்துக்கூடா. ஏய் யாரா நீங்க? நீங்க பாட்டுல அதை தூக்கு எதை தூக்குன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டா, நீ பொருள் தூக்குடா. ஏய் வேண்டாம்டா. ஏய் வெயிங்கடா. பதில் சொல்லாம ஓமன்ல எடுத்துக்கிட்டே இருக்க, யாரா நீ? எது பேசுறதுனாலும் வெளியே இருக்கவங்கட்ட பேசிக்கோ. நாங்க கூலி சொன்னது செய்யறவங்க. என் சட்ட மேல கை வைக்கிற பிரச்சனை வேற மாதிரி போயிடும். ஏய் வாங்கடா, தூக்குங்கடா. பழனி என்ன பிரச்சனை பண்றதுங்க வந்திருக்கியா? வீட்டுக்குள்ள நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டு காளி பசங்களை அனுப்பி உள்ள இருக்க பொருள் தூக்க சொல்ற. நல்ல காரியம் நடக்கிறதெல்லாம் சரிதான், அதை உன் வீட்டுல வச்சு பண்ணு. இப்படி அடுத்தவங்க வீட்டுல வச்சு பண்ணா அது என்ன நியாயம்? இது என் வீடு. ஆனா நான் ஒன்ன மாதிரி இல்லை, ரொம்ப நியாயமானவன். அடுத்தவன் பொருளுக்கெல்லாம் ஆசையே பட மாட்டேன். அதான் உங்க பொருள்லாம் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டேன். எதுடா உன் வீடு? இது என் மாமே உழைச்சி சம்பாரிச்சு கட்டின வீடு. உங்களை மாதிரி ஊர் சொத்த ஆட்டையை போட்டு கட்டினது கிடையாதுடா. இது 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 உங்க வீடா சார்? வீட்டு அடமானம் வச்சு காசு வாங்கிட்டு இப்போ வரைக்கும் வட்டியும் கொடுக்கல. மொத்தமா கணக்கு போட்டா வீட்டு மதிப்பையே தாண்டுது. இந்த பத்திரத்தை மட்டும் நான் பத்திரமா வச்சுக்கிட்டு என்ன சரக்கேவா? இப்போல இருந்து இது என் வீடு. கொஞ்சம் கிளம்புறீங்கள? ஏய் பொருளை தூக்கி வெளியே போடுங்கடா. இருங்க இருங்க தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அவசரப்படாதீங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தான். வீட்டு பத்திரத்தை நம்பி அடமான வச்சு பணம் வாங்கணும். நீங்களே இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் கை மாறி எப்பயோ வந்துருச்சு. இருக்கட்டும் தம்பி, நீங்க எங்க சொந்தம் தானே? ஓ இப்பதான் சொந்தம்னு தெரியுதோ? நீங்க சொந்த பந்தத்தை மகிழ்ச்சியில மதிச்சிருந்தா அன்னைக்கு எங்க தங்கச்சி கழுத்துல தாலி ஏறாம அசிங்கப்பட்டு நினைப்ப எங்க போனீங்க? நாங்க பார்த்த மாப்பிள்ளைய உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு எங்களை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்க. சொந்தம்னா என்ன பண்ணிருக்கணும்? இவனை 4 அடி அடிச்சு என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லிருக்கணும். செஞ்சியில இப்ப நம்ம பெருசா சொந்தம்னு பேச வந்துட்டிய? இருங்க தம்பி, ஒரு 10 நிமிஷம் ஆகுது, நேரம் கொடுங்க. என் பொண்ணுக்கு முறையாதான் கல்யாணம் நடக்கல. தாலி பிரிச்சு கோர்க்கறதாவது என் வீட்டுல முறையா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மட்டுமாவது கொஞ்சம் நேரம் கொடுங்க தம்பி. கதையே எனக்கு வேணாம். நல்ல காரியம் நடந்தா என்ன, நடக்காடிக்கு எனக்கு என்ன? ஐயோ, நீங்க உங்க பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. நான் முறையா கூப்பிட வேண்டியவளெல்லாம் கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, என்ன பேச்சையே காணும் உங்க வீட்டு பெரிய மனுஷிக்கு? எதுனாலும் முன்னாடி வந்து தரையில போட்ட மீன் மாதிரி துள்ளுவாள். அந்த அம்மாவை முன்ன வந்து நியாயத்தை பேச சொல்லுங்க. ஒரு நிமிஷம்.
நாங்க வீட்டை காலி பண்ண முடியாது. நீ இப்படி எல்லாம் வீம்பு பிடிச்சு பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் போலீஸு, அரசு தரப்பு, அப்புறம் என் தரப்பு வக்கீல்னு ஒரு சட்டப்பாவே வந்திருக்கேன். இப்ப சட்டமே என் பக்கம்தான் இருக்கு. உன்னாலும் எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புற வழியப்பாரு. என்ன துன்பம் வரும் வேளையில சிரிப்ப? ஆமா, உனக்கு வர துன்பத்தை நினைச்சு. ஒழுங்கு மரியாதையா உங்க ஆளுங்க வெளியே தூக்கி போட்ட பொருளை திரும்ப எடுத்து உள்ள வைக்க சொல்லு. இல்லன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிடும்.